அது தம்ப காஞ்சிபுரம் குணகரப்பாக்கம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைந்துள்ளது. இங்கு திமுகவினர் சார்பில் ஏஜென்ட்கள் நியமிக்கப்பட்டு மூட்டைக்கு 50 ரூபாய் கட்டாயமாக வசூலிக்கப்படுகிறது. இது குறித்து கலெக்டரிடம் விவசாயிகள் புகார் கொடுத்தனர். பணம் வசூலித்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை என கலெக்டர் ஆர்த்தி எச்சரித்தார். இருந்தும் வசூல்வேட்டை நிற்கவில்லை. விவசாயிகள் நெல் மூட்டை போட டோக்கன் வாங்குவதற்கு கூட சிபாரிசு தேவைப்படுகிறது. பணம் செலுத்தினால் மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் தருவதாக புகார் எழுந்துள்ளது. கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்லை விற்க கூட லஞ்சம் தர வேண்டியுள்ளது. அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள்.